இந்த வருஷம் தீபாவளிக்கு வந்து தஞ்சாவூருக்கு வந்து போயிருந்தேன். ஓகே, ஃபேமிலியோட வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, பிகாஸ் லாஸ்ட் இயரே நான் வந்து சென்னையில் தான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். அண்ட் ரொம்ப ஒர்க் டென்ஷன் அதிகமாக இருந்ததுனால த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை. ஸோ தஞ்சாவூருக்கு போயிட்டு முத நாள் தான் வந்து த்ரெட்டிங்கே வந்து பண்ணேன். நான் த்ரெட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அண்ணி சொல்கிறாங்க, நான் த்ரெட்டிங் பண்ணியே கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, அப்படின்னா நீங்களும் த்ரெட்டிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அவங்களோட த்ரெட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரெண்டு பேர் சேர்ந்து ஷாப்பிங்க்கு வந்து கிளம்பியாச்சு. என்னடா அப்போ பார்த்தாலும் ஷாப்பிங்னு நினைக்காதீங்க. ஸோ லாஸ்ட் மினிட் ஏதாவது ஷாப்பிங் இருக்கும் இல்லையா, பிகாஸ் நாங்கள் வந்து பொட்டு வாங்கலை அண்டு வந்து கொஞ்சம் இன்னர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கந்தனுக்கு ட்ரெஸ் இதெல்லாம் வாங்கலை. ஸோ அதனால் எப்படி இருந்தாலும் இந்த தீபாவளி கலாட்டால் அந்த ஏரியாவில் போய் வந்து ஷாப்பிங் பண்ணால் தான் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட். அதனால் நானும் அண்ணியும் நேராக வந்து ஆத்துப்பாலத்துக்கு வந்து போனோம். அங்கே செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பூ வாங்கலை ரெண்டு பேரும். ஸோ அதுக்கப்புறம் அதுதான் ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பூ வாங்கினோம். அப்போ பூ வாங்கிட்டு இருக்கப்போ வந்து நம்ம ஃபேன்ஸை வந்து பார்த்துட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இந்த சைட் திரும்பி பார்த்தா எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த கொம்பு வச்ச இந்த இது வாங்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் போயிட்டு இன்றைக்கி எப்படியாவது வாங்கிடுறோம்னு சொல்லிட்டு கேட்டால் 50 ருபீஸ் சொன்னாங்க. ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு பார்த்தா ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ நான் ஷாப்பிங் பண்ணுற எல்லா இடத்துக்கும் நான் அந்த கொம்போடு தான் வந்து தெரிஞ்சிட்டு இருந்தேன். செம்ம ஜாலியாக இருந்தது. போகிற வர எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அது இதுதோ ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு எப்போவுமே வந்து மக்கள் வந்து என்னை சுற்றி இருந்துகிட்டே இருக்கணும், செம்ம கூட்டமாக அந்த மாதிரி இருக்கணும், பிகாஸ் என் ஃபேமிலியுமே அப்படி தான், ஃபேமிலியில் நிறைய பீப்புள்ஸ். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி கூட்டமாக இருக்கிற பிளேஸ்க்கு போக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எங்கள் அந்த பாப்பா வந்துட்டு இந்த கும்பை பார்த்துட்டு செம்ம சூப்பராக என் கூட விளையாடிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சரி ஓகே எல்லாம் லைட்டாக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா. அந்த கொம்பை பிடிச்சி பிடிச்சி எழுத்திட்டு இருந்தா, செம்ம ஃபன்னாக போச்சு. அதுக்கப்புறம் இவளே இப்படி விளையாடிட்டு இருக்காளே, ஸ்கந்தன் எப்படி விளையாட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் யோசிச்சுட்டு, சரி இந்த கொம்போட தான் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு போகிறப்ப ஸ்கந்தன் கிட்டே போய் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் மெயினான கடைக்கு போயாச்சு. ஸோ அங்கே போயிட்டு வந்து பொட்டு வாங்குறது, ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து பொட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், எனக்கும் சரி எங்கள் அன்னிக்கும் சரி. ரெண்டு பேர் எல்லாமே வாங்கணுமே தவிர அன்னைக்கு சவுகார்பேட்டில் பொட்டு வந்து வாங்குறதுக்கே வந்து மறந்துட்டோம். அது வந்து ஞாபகமே இல்லை. அண்ட் தஞ்சாவூர்ல என்னோடய ஃபேவரட் கடைக்கு போயிட்டு நான் காலேஜ்லேருந்து இந்த கடையில் தான் எல்லாமே வந்து ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த கடைக்கு போயிட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொட்டு, ஏன்னா சம்டைம்ஸ் சில ட்ரெஸ்ஸுக்கு நம்ம வந்து பொட்டு வைக்கிறப்போ இது நல்லாயிருக்கும் அது நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஒரே மாதிரி வேறு வேறு கலர்ஸில் இருக்க மாதிரி ஒரு நாலஞ்சு போட்டு எடுத்துக்கிட்டோம். ஒரு வழியாக எல்லா ஷாப்பிங்கும் வந்து முடிஞ்சாச்சு. ஓகே இப்போ நேராக வீட்டுக்கு போகிறோம், இந்த கொம்பை மட்டும் அவுக்கக்கூடாது, போயிட்டு ஸ்கந்தனோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்குறோம், அதை அப்படியே வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அவனும் அந்த குட்டி பாப்பா மாதிரியே தான் வந்து பார்த்துட்டு, அவனுக்கு தலையில் வச்சதுக்கப்புறம் ஒன்றும் புரியல, பட் அதை கையில் வச்சு தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பார்த்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் முழுக்குள்ளே போனால் அம்மா வந்து ஆஸ் யூஷுவல் தீபாவளிக்கு மொதல் நாள் ஈவினிங் வந்து வீட்டில் வந்து எல்லா வகையான பஜ்ஜி போண்டா எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அம்மா அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜாலியாக வந்து அதெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் தூங்குறதுக்கு வந்து கிளம்பியாச்சு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே பார்த்தா அம்மாவோட டியூட்டி. ஸோ எல்லா அம்மாவுமே பண்ணுறது தான், அவங்க தூங்கவே மாட்டாங்க, நமக்காக வந்து பயங்கரமாக வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அம்மா எனக்கு சுட சுட காஃபி போட்டு கொடுத்தாங்க. ஸோ டே மார்னிங் வந்து எடுத்தோடனே வந்து அந்த காஃபியோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம், பிகாஸ் எங்களுக்கு வந்து தீபாவளி கிடையாது ஆக்சுவலி. ஸோ நாங்கள் வந்து வெடிலாம் வெடிக்கக்கூடாது, அதனால் நாங்கள் இந்த டைம் இந்த இயர் நாங்கள் வந்து யாருமே வெடி வெடிக்கவே இல்லை. புது ட்ரெஸ் மட்டும் எல்லாருமே வாங்கி போட்டுக்கிட்டோம். ஸ்கந்தனும் அண்ணியும் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஸோ அண்ணியோட ட்ரெஸ்ஸு, ஸ்கந்தன் ட்ரெஸ்ஸு, எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே வந்து அபர்ண சுந்தரமன் கிளாத்திங்கில் தான் ரெடி பண்ணது, அதாவது என்னோட பொட்டிக்கில் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸ்கந்தனோட சேர்ந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சுட்டு வந்து ரெண்டு பேரும் சீக்கிரமாக வந்து ஹேர்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோஷூட்காக வந்து நானும் அண்ணியும் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து எங்களுக்கு என்ன பொட்டு வைக்கிறதுனே தெரியல. ஸோ இருக்கிற எல்லா பொட்டாட்டையும் வந்து கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ஒன்றொன்னா வந்து வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணியும் ஒன்று வச்சு பார்த்தோம். பட் சில இது வந்து தெரியக்கூட இல்லை, பிகாஸ் நிறையா ஸ்டோன் இருந்தாலே இதுதான் ப்ராப்ளம். சம்டைம் பொட்டு இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு வந்து தெரியாது. அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து ஒரு பொட்டு மட்டும் வந்து செலக்ட் பண்ணி ஓகே இது கொஞ்சம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வச்சோம்.
அண்ணன் அப்பாலாம் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நானும் அண்ணே ரெடி ஆனோன்னே வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருக்கு. ஸோ அது ரொம்ப புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட எப்பவுமே அந்த பார்க் இருக்கும், பட் அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. சரி எல்லாரும் அங்கே போய் வந்து ஃபோட்டோஷூட் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பார்க்குக்கு போயிட்டோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. நான் வந்து பிறந்து வளர்ந்ததுலேருந்தே இந்த ஏரியாவில் இருக்கேன், பட் இந்த மாதிரி நான் இருந்தப்பெல்லாம் அந்த பார்க்கே இல்லை, ரொம்ப பொறாமையாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அழகாக ஜாலியாக போய் ஊஞ்சலெல்லாம் உட்காந்து விளையாடிட்டு நல்லா சூப்பர் சூப்பராக நிறைய வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வந்து கிளம்பணும். வீட்டுக்கு வந்தோன்னா எல்லாருமே வந்து டேரெக்டாக வந்து லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பெரியமா ரெண்டு பெரியமா வந்திருந்தாங்க. ஸோ ரெண்டு பெரியமாவோடய உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு வந்து உட்காந்துட்டேன். சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரை, அவியல், வடை அது இதுன்னு பண்ணி அம்மா அசைச்சிட்டாங்க. அதுவும் மெயினாக அம்மா வந்து அடப்பிரதமன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் தான் இப்போது அடப்பிரதமன் பண்ணேன், பட் அம்மாவும் வந்து அடப்பிரதமன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு தனியாக வந்து கப்பில் போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கப்பில் வாங்கி தான் வந்து அடப்பிரதமன் வந்து சாப்பிட்டேன். செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் பண்ணதை விட இன்னும் செம்மையாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு எல்லோரும் கொஞ்சம் நேரம் தூங்கியாச்சு. தூங்கிட்டு சாயங்காலம் எழுந்திரிச்சோன்னா அம்மா வந்து பூஜை பண்ணுறதுக்காக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து பூ எல்லாம் வந்து எடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து சாமி நைவேத்தியத்துக்காக வந்து கேசரி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். செம்ம டெம்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்து பூஜைக்கு வந்து உட்காரத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து அம்மா பண்ணியிருந்த தீபாவளி ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துட்டேன். நான் வந்து டேஸ்ட்டே பண்ணலை வந்ததுலேருந்து. ஸோ அப்போ தான் வந்து உட்காந்து வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். பயந்துராதிங்க பயந்துராதிங்க, எனக்கு வந்து க்ரிம் பண்ணி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு வந்து ஆசை. ஸோ க்ரிம்மர் என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி பின்னிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டு வந்து ட்ரை பண்ணிருந்தேன். ஆக்சுவலி இந்த ஹேர் ஸ்டைல்லாம் மினிமம் நம்ம ஒரு 4 hours 5 hours ஆகுது வைக்கணும், பட் நான் வந்து எனக்கு டைம் இல்லை, லாஸ்ட் மினிட்லாம் யோசித்தேன். ஸோ ஒரு 1 hour நான் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மா வந்து கொஞ்சம் பூஜைக்காக வந்து இதெல்லாம் கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்து அம்மாவுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் 1 hour கழிச்சு என்னோடய ஹேர் ஸ்டைல் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து போயிட்டேன். செம்மையாக ஒரு ட்ரான்சிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணேன். அந்த ட்ரான்சிஷனும் வந்து ரொம்பவே வந்து அழகாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பிரிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வந்தோம்னா பிரிக்க ஆரம்பித்தேன். ஆக்சுவலி இது பின்னுறது ரொம்ப கஷ்டம், பிரிக்கிறது கூட கொஞ்சம் ஈஸி தான். இன்னும் குட்டி குட்டியாக நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய லேயர்ஸ் எடுத்து வந்து பிரிச்சுருந்தா இந்த க்ரிம்மர் வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. பட் இது வந்து இவ்வளோ நான் பின்னதுக்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட இது பின்னி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 minutes ஆகிடுச்சு. ஸோ செம்மையாக கை வலிச்சிச்சு. பட் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுதான் நான் இதை கொஞ்சம் காலையிலே ட்ரை பண்ணியிருந்தேன். காலையில் ஒரு 4-5 மணி நேரம் விட்டுட்டு நான் ஈவினிங் இதை வந்து பிரிச்சுருந்தேன்னா செம்ம சூப்பராக வந்திருக்கும் அந்த ஹேர் ஸ்டைல். பட் எனக்கு டைம் இல்லை, நான் ஒரு 1 hour தான் வந்து பின்னிட்டு இதை கொஞ்சம் வந்து விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பிரித்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஓகே என்னோடய காலேஜ் ஹேர் ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் காலேஜில் வந்து லைட்டாக பஃப் வச்சுருப்பேன். ஓகே அதுவே வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ட்ரை பண்ணேன். கரெக்டாக ரெடி ஆகி முடித்தோன்னா அம்மா வந்துட்டு தீபாரதனை கட்டணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா பெரியமாலாம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் கரெக்டாக வந்து ஜெயிலரோட என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பெரியமாவை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்கு வந்து போயாச்சு. கரெக்டாக வந்து ஸ்கந்தனும் அப்போ தான் வந்து வந்தார். அம்மா க்யூட்டாக இருந்தான், இந்த ட்ரெஸ்ஸில் செம்ம ஸ்மார்ட்டாக இருந்துச்சு. அவனுக்கு இந்த போலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. க்யூட்டாக இருந்தால் விடுவோம்மா. அதுக்கப்புறம் அவனை பிடிச்சி தூக்கி நல்லா ஒரு நசுக்கு நசுக்கி ஒரு முத்தா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெரியமாவை வந்து அவனை கூப்பிட்டு கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து செம்மையாக கம்பெனி கொடுத்துட்டு இருந்தான். யாருக்கிட்டையும் ஆக்சுவலி மூஞ்சி காட்ட மாட்டான், யார் கூப்பிட்டாலும் அவங்கக்கிட்ட போய் ஜெல்லாயிடுவான். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து போய் வந்து சாமிக்கு வந்து பூ போட்டு சாமிக்கு வந்து நமஸ்காரம் பண்ணோம்.
அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து நமஸ்காரம் பண்ணோம். அப்புறம் பெரியம்மா வந்து எங்களுக்கு வந்து பைசா வந்து வச்சு கொடுத்தாங்க. ஸோ இது எல்லார் வீட்லேயுமே யூஸ்வலாக வந்து நடக்கிற ரிச்சுவல். ஸோ சில பேர் வீட்டில் காலையில் நடக்கும், சில பேர் வீட்டில் சாயங்காலம் நடக்கும். ஸோ நாங்கள் வந்து காலையிலலாம் எல்லோரும் வந்து பிஸியாக இருந்ததுனால சாயங்காலம் இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி ஒரு ஒருத்தராக வந்து கோவிலுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. பிகாஸ் அண்ணியும் அண்ணனும் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு வந்து கிளம்பி போனாங்க. அப்புறம் நானும் அம்மாவும் தனியாக கோவிலுக்கு போனோம். மத்தியானமே வந்து ரெண்டு பேருமாவும் சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அப்பா ஒரு பைக் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்க. ஸோ அண்ணனும் ஒரு பைக் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டான். அதனால நான் அம்மாவும் சரி ஓகே கோவில் பக்கத்தில் தானே இருக்கு, ஸோ நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரோட்டில் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எல்லோரும் வெடி வெடிச்சுக்கிட்டு அந்த இருட்டில் ரொம்ப நல்லா இருந்தது. டக்குன்னு பார்த்தா நம்ம சுந்தரராமன் வந்துட்டார், அதாவது அப்பா வந்துட்டாங்க. வந்துட்டு சரி வாங்க நானே ஒரு ஒருத்தராக போய் கோவிலில் போய் இறக்கி விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அம்மா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தூரம் ஜாலியாக தேர்வில் நடந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அப்பாவை ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாங்க. பிகாஸ் ரொம்ப பக்கத்தில் தான் வந்து கோவில். ஸோ அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டாங்க, வந்து என்ன வந்து கூட்டிகிட்டு போனாங்க. இந்த கோவில் பேர் வந்துட்டு சங்கர் நாராயணன் கோவில்னு சொல்லுவாங்க. ஸோ நான் காலேஜ் படிக்கிறப்ப ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் வந்து என்னோடய கோ டு பிளேஸ் வந்து இதுவாக தான் இருக்கும். ஸோ ரெண்டு டெம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமான டெம்பிள், ஒன்று வந்து சக்கரத்தாழ்வார், இன்னொன்று வந்து இந்த டெம்பிள். ஸோ ஏன்னா இது வந்து ரொம்ப வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, சக்கரத்தாழ்வார் வந்து கொஞ்சம் தூரமாக போகணும். ஸோ இந்த ரெண்டு கோவில் தான் வந்து அடிக்கடி வருவேன். அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் போயிட்டு சாமிக்கு வந்து விளக்கெலாம் போட்டுட்டு ரொம்ப செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் இந்த கோவில் வந்து ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது, ஏகப்பட்ட பீப்புள்ஸ் கூட ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்குது. அண்ட் எனக்கு எப்போ போனாலும் அதை பற்றிலாம் யோசிக்க தோணாது, எனக்கு அந்த சாமியை பற்றி மட்டும்தான் யோசிக்க தோணும். பிகாஸ் அங்கே வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குது அந்த சிவன் கிட்ட, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அம்மாவும் நானும் ஜாலியாக வந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு வந்தாச்சு. கரெக்டாக வந்து கவாலா பாட்டு அந்த டைமுக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். பிகாஸ் நான் இந்த சீன் வந்து பார்க்கணும் வந்து நினச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து தஞ்சாவூர் ஜில்லாகாரி அப்படின்னு அது பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தஞ்சாவூர் ஸ்கந்தனுக்கு இந்த பாட்டு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஸோ அது கேட்டோன்னு வந்து செம குஷியாயிடுவான் எப்பயா இருந்தாலுமே. அண்ட் அவனும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டான். இதுதான் என்னோடய 2023 தீபாவளி அட் தஞ்சாவூர். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த வீடியோ பற்றி ஃபீட்பேக் வந்து மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மக்களே, அண்ட் ஹாவ் அ கிரேட் இயர், அண்ட் தேங்க்யூ, பாய்.